சமீபத்தில் ஒரு வீடியோ ஒன்று பார்த்துருந்தேன். அந்த வீடியோவில் இருக்கிற எல்லா விஷயமும் பொய் அப்படின்னு சொல்லி எல்லோரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதில் இருக்கிற ஒரு ஆழமான உண்மைத்தன்மையை வந்து அந்த ஒரு வீடியோவில் பார்த்துருந்தேன். அதை பார்த்த உடனே எனக்கே அதிர்ச்சி ஆயிடுச்சு. அந்த வீடியோவில் இருக்கிற அந்த ஆணுக்கும் அந்த பெண்ணுக்கும் பிராங்கோமேனியா அப்படின்ற ஒரு நோய் வந்ததுக்கு, அந்த நோய் கொரோனாவை விட கொடூரமானது அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு கொடூரமானதுன்னா, அது அதை பாதிக்கப்பட்ட அவங்கள மட்டும் விடாது, பக்கத்தில் இருக்கிறவங்களையும் சேர்த்து பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லா இடத்துலையுமே இந்த நோய் இதுக்கு முன்னாடி அதிகமாக பரவிக்கிட்டு இருந்ததுனாலும், அதே மாதிரி அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்றதுனால அதை அசால்ட்டாக விட்டாங்களாம், அதுக்கான தடுப்பு மருந்து பண்ணாமல். ஆனால் சமீப காலங்களில் இந்தியாவுக்குள்ளே எப்போ அது என்டர் ஆச்சோ, அதோட தீவிரம் ரொம்ப அதிகமாகிடுச்சு, முக்கியமாக தமிழ்நாட்டில். நீங்களாம் யாருடா? How do I tell you? இந்த வீடியோவில் நான் பார்த்த அதிர்ச்சிகரமான உண்மை என்னென்னா, அந்த பிராங்கோமேனியான்றது அவங்கள மட்டும் இல்லை, குடும்பத்தார்கள் எல்லாரையுமே பிடிச்சி வச்சுக்குது அப்படின்றது தான். முதல்ல இந்த பிராங்கோமேனியாவோட பண்புகள் என்ன அப்படின்னு பார்ப்போம். பொதுவாக இந்த பிராங்கோமேனியான்றது முதல்ல வந்து எப்படி அறிகுறியாக காமிக்கும் அப்படின்னா, யாராவது ஒருத்தங்களை போய் லைட்டாக பேசி அவங்கள வந்து வெறுப்பேற்றணும் அப்படின்னு சொல்லி தான் ஆரம்பிக்கும். தாங்க முடியலையே. போக போக அதோட தீவிரத்தன்மை எப்படி ஆச்சுன்னா, யாராவது ஒருத்தங்களை நம்மளை அடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு தீவிரமான நிலைமைக்கு எல்லாரும் இழுக்கப்பட்டாங்க. அதோட சாம்பிள்ஸ் தான் இதெல்லாம். இந்த பிராங்கோமேனியாவோட உச்சகட்டம் என்னன்னா, இந்த பிராங்கோமேனியா பாதிக்கப்பட்ட யாருமே மனிதன் மாதிரியே பிஹேவ் பண்ண முடியாது. ஏதோ ஒரு வேற்று கிரக வாசி மாதிரியோ, இல்லைனா சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு பேசி அவனை கொண்டு வந்து இழுத்து விடுற மாதிரியோ அந்த மாதிரி தான் இருப்பான். அதனால் அவன் கிட்டே இருந்து விலகி இருக்கிறதே ரொம்ப நல்லது. சமீபத்தில் இந்த பிராங்கோமேனியாவால் பாதிக்கப்பட்ட ஒரு சில இளைஞர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களால் கட்டுப்படுத்தவே முடியாமல் அந்த பிராங்குகள் எல்லாத்தையுமே ஒரு சீரீஸாகவே தொகுத்து வளர்ந்துருக்காங்க. அந்த சீரீஸ் தான் இப்போது யூடியூப்பில் வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. இந்த பிராங்கோமேனியாவால் பாதிக்கப்பட்ட அவங்களும் அவங்களோட குடும்பத்தாரும் பண்ண இந்த சீரீஸ் தான் இந்த நோயோட உச்சக்கட்டம் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் எல்லாருமே கண்டுபிடிச்சிருக்காங்க. சரி, இதை தடுக்கிறதுக்கான வழி இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிலைமை கைமீறி போயிடுச்சு, நம்மளாலே ஒன்றும் பண்ண முடியாது. அதுவும் நடந்த இந்த நிகழ்வுனால பிராங்கோமேனியாவோட தீவிரம் வந்து அதிகமாகிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்களுக்கு எல்லாம் கணிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த ஊரில் முக்கால்வாசி பேர் 90s கிட்ஸ் தான். இந்த பிராங்கோமேனியா தீவிரம் எப்படி இருக்குன்னா, 2021 கிட்டத்தட்ட
ஒட்டுமொத்த தமிழ்நாடுமே இந்த பிராங்கோமினியாவால் பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் சொல்கிறாங்க. நோ காட் ப்ளீஸ் நோ நோ நோ. இதனால் அரசாங்கம் என்ன சொல்லுதுன்னா, பிராங்கோமினியாவால் பாதிக்கப்பட்ட எந்த ஒருத்தரை நீங்கள் பார்த்தாலும் கல்லால் அடித்து துரத்திடுங்க அப்படின்னு சொல்லுது. That's a lot of damage. How about a little more? அதையும் மீறி யாராவது உங்கள் பக்கத்தில் நெருங்க ட்ரை பண்ணாங்கன்னா, அதுவும் ஊரடங்கு முடிஞ்ச இந்த காலகட்டத்தில் யாருமே வெளியே போக வேணாம் அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் எல்லாம் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஊரடங்கு முடிஞ்ச உடனே இந்த பிராங்கோமேனியாவோட அட்டகாசங்கள் தாங்க முடியாது அப்படின்னு சொல்லி விஞ்ஞானிகள் எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீ எங்கடா போகிற அப்படின்னு சொல்லி நீ கேட்கலாம். நானும் பிராங்க் பண்ண தான் போகிறேன். சோதிக்கலையா? சோதிக்கலையா? அன்னைக்கு ஏய்.